வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 12 நிகழ்தகவு கோட்பாடுகள் ஓர் அறிமுகம். இதில் எடுத்துக்காட்டு 12-29 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 வாடகை மகிழுந்து நிறுவனங்களிடமிருந்து ஆலோசனை தரும் ஒரு நிறுவனம் மகிழுந்துகளை வாடகைக்கு வாங்குகிறது. 50% மகிழுந்துகளை எல் நிறுவனத்திடமும், 30% எம்மிடமும் மற்றும் 20% என் நிறுவனங்களிடமிருந்தும் வாங்குகிறது. எல் நிறுவனத்திடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 90%, எம் நிறுவனத்திடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 70%, என் நிறுவனத்திடமிருந்து வாங்கிய மகிழுந்துகளில் 60% நல்ல நிலையில் உள்ளன. எப்படி இருக்கட்டும், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஆலோசனை தரும் நிறுவனம் மகிழுந்து காரை என்ன செய்து வாடகைக்கு வாங்குது. எத்தனை நிறுவனம்? 3 நிறுவனங்கள் தான் வாங்குது, எல்லு எம்ஐ என்னு. எல்ன்ற நிறுவனத்திலிருந்து 50% கார்களையும், எம்ன்ற நிறுவனத்திலிருந்து 30% காரையும், என்ன்ற நிறுவனம் 20% காரையும் வாங்குது. இந்த கார்களை வாங்கும்போது பாருங்க, எல்ன்ற நிறுவனத்தில் வாங்கக்கூடிய கார்களில் 90% நல்லா இருக்குது, எம்ன்ற நிறுவனத்திலிருந்து வாங்கக்கூடிய கார்களில் 70% நல்ல நிலையில் இருக்குது, என்ன்ற நிறுவனம் வாங்கக்கூடிய கார்களில் 60% மட்டும்தான் நல்லா இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு நம்ம 2 இதை கண்டுபிடிக்கணும். என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஆலோசனை நிறுவனம் வாங்கிய வாடகை மகிழுந்துகளின் நல்ல நிலையில் உள்ளதற்கான நிகழ்தகவு. அவங்க வந்து காரை வாடகை எடுத்துருக்காங்க இல்லையா, எல்லா காரும் நல்ல நிலையில் இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ இது வந்து என்னது? கூட்டு நிகழ்தகவு. சரியா, இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, வாடகைக்கு வாங்கிய மகிழுந்து நல்ல நிலையில் உள்ளது என என் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டதற்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல சார்பு நிலை நிகழ்தகவு. சரியா, முதல்ல நம்ம முதல்ல இதை முடிச்சுட்டு வருவோம். அதுக்கு முன்னால் கொடுத்துருந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். A1, A2 மற்றும் A3 என்பன முறையே எல், எம் மற்றும் என் நிறுவனங்களிடமிருந்து மகிழுந்துகளை வாங்கும் நிகழ்ச்சி என்க. அப்போது எல்ன்ற நிறுவனத்திடமிருந்து காரை வாங்கும் நிகழ்ச்சி A1, எம்லேருந்து வாங்கும் நிகழ்ச்சி A2, என்லேருந்து வாங்கும் நிகழ்ச்சி A3 எடுத்துக்கிட்டோம். B-ன்றது என்னென்னா, நல்ல நிலையில் வாங்கும் கார்களுக்கான நிகழ்ச்சி. கார் வந்து எடுக்கலாம், நல்ல கண்டிஷன் இருக்க கார், அந்த கார் வாங்குவதற்கான நிகழ்ச்சி தான் B. இப்போ பாருங்கள், முதல்ல A1, P of A1 நிகழ்தகவு எத்தனை சதவீதம்? அதாவது A1-னா எல்ன்ற நிறுவனத்தில் எத்தனை சதவீதம் காரை வாங்குறாங்க? 50%. 50%னா 50/100, 0-0 கேன்சல், 5-10 கொண்டு வகுத்துட்டோம்னா 0.5. இப்போ பாருங்கள், அதுக்கடுத்தது ரெண்டாவது பாருங்கள், P of A2. அப்போ ரெண்டாவது நிறுவனம் எது? எம்மு. எம்முன்ற நிறுவனத்தில் வாங்குற கார் எத்தனை சதவீதம்? 30%. 30% என்ன? 30/100. 30/100, 0-0 கேன்சல், =3. 3-10 கொண்டு வகுத்துட்டோம்னா 0.3. அதுக்கடுத்து பாருங்கள், மூன்றாவது நிறுவனம் P of A3 = எத்தனை சதவீதம்? 20%. இதெல்லாம் கணக்கிலே கொடுத்துருக்காங்க, கொடுத்துருந்தா நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கோம். 20%. 20%னா 20/100 பாருங்கள், 0-0 கேன்சல் ஆயிரும். 2-10 கொண்டு வகுத்தோம்னா 0.2. இது வந்து என்னது? கார்களை வாங்குவதற்கான நிகழ்தகவு. அடுத்தது பாருங்கள், நமக்கு என்ன வேணும்? நல்ல நிலையில் இருப்பதற்கான நிகழ்ச்சி எடுத்திருக்கோம் இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும். அப்போ பாருங்கள், P of நல்ல நிலையில் இருப்பது வந்து B-ன்னு எடுத்துருக்கோம். எந்த இது? A1 எது? எல்ன்ற நிறுவனம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், எல்ன்ற நிறுவனம் 90% நல்லா இருக்குது, எம்மில் 70% நல்லா இருக்குது, என்னில் 60% தான் நல்லா இருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம முதல்ல எடுத்துக்கிறது எல், அதாவது A1 எத்தனை சதவீதம்? 90%. 90%னா 90/100, இந்த 0-0 கேன்சல், 9-10 கொண்டு வகுத்தோம்னா 0.9. அதுக்கடுத்து பாருங்கள், எம்ன்ற நிறுவனம் அப்போது என்னது? நல்ல நிலையில் உள்ளது B. எந்த நிறுவனம்? 2, அதாவது எம்ன்ற நிறுவனம், அதை நம்ம A2 எடுத்துருக்கோம். எத்தனை சதவீதம்? 70%. =70%னா 70/100, 0-0 கேன்சல் ஆயிரும். அப்போ 7/10, 7-10 கொண்டு வகுத்தோம்னா 0.7. அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ என்னது? நல்ல நிலையில் உள்ள கார் தான், ஆனால் என்னது? கடைசியில் என்ன்ற நிறுவனம், அந்த நிகழ்ச்சியை நம்ம A3 எடுத்திருக்கோம். எத்தனை சதவீதம் நல்ல நிலையில் இருக்குது? 60%. அப்போ 60%னா 60/100, 0-0 கேன்சல், 6-10 கொண்டு வகுத்தோம்னா 0.6. சரியா, இப்போ தான் நம்ம முதல் இதுக்கே போக போகிறோம். பாருங்கள், முதல் இது என்னது?
ஆலோசனை நிறுவனம் வாங்கிய வாடகை மகிழுந்துகள் நல்ல நிலையில் உள்ளதற்கான நிகழ்தகவு. அப்போ நல்ல நிலையில்னா பின்னு எடுத்திருக்கோமா, அப்போ பி ஆஃப் பி, பி ஆஃப் பி. அப்போ மூன்று நிறுவனம் இருக்குது, மூன்று நிறுவனத்தோட நிகழ்தகவை நம்ம கூட்டணும், கூட்டு நிகழ்தகவு. அப்போ என்ன ஃபார்முலா, பி ஆஃப் ஏ ஒன் இன்டு பி ஆஃப் பி பை ஏ ஒன் ப்ளஸ் பி ஆஃப் ஏ டூ இன்டு பி ஆஃப் பி பை ஏ டூ ப்ளஸ் பி ஆஃப் ஏ த்ரீ இன்டு பி ஆஃப் பி பை ஏ த்ரீ. சரியா, இப்போ எல்லா மதிப்புகளையும் எடுத்து நம்ம பிரதிட்டு சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ஒன் பாருங்கள், 0.5 இன்ட்டு பி பை ஏ ஒன்னோட மதிப்பு 0.9 ப்ளஸ் பி ஆஃப் ஏ டூவோட மதிப்பு 0.3 இன்ட்டு பி பை ஏ டூவோட மதிப்பு 0.7 ப்ளஸ் பி ஆஃப் ஏ த்ரீயோட மதிப்பு பாருங்கள், 0.2 இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ த்ரீயோட மதிப்பு 0.6. சரியா, இப்போ அதில் அது பண்ண பெருக்கலாம் பாருங்கள் என்ன இருக்கும், 0.5 0.9 பெருக்க போகிறோம். அப்போ 9 5 45, 45 0.45. அதாவது புள்ளிக்கு அடுத்து இங்கே ஒரு இலக்கம், இங்கே ஒரு இலக்கம், மொத்தம் 2 இலக்கம் இல்லையா. அப்போ வலது பக்கம் வந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கணும். ப்ளஸ் இப்போ பாருங்கள், 3 7 பேர்னா 3 7 21, அப்போ 0.21 ப்ளஸ் 0.2 0.6 பெருக்கணும். அப்போ 6 6 12 0.12 ஈக்குவல் டு இப்போ பாருங்க எல்லாத்தையும் கூட்டிடலாமா, 2 1 கூட்டினா 3, 3 5 கூட்டினா 8, அதுக்கடுத்து பாருங்க 1 2 கூட்டினா 3, 3 4 கூட்டினா 7, அப்போது 0.78. அதாவது 0.45 0.21 0.1 எல்லாம் கூட்டினா 0.78. இதான் என்னது, ஆலோசனை நிறுவனம் வாங்கிய வாடகை மகிழ்வு நல்ல நிலையில் இருப்பதற்கான நிகழ்தகவு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்த நிறுவனத்திடம் வாங்கின கார் வந்து நல்ல நிறுவனமா, என் என்ற நிறுவனத்திடம் இருந்து, என் நிறுவனத்திடம் பெறப்பட்ட கார் நல்ல நிலையில் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன. அப்போ பாருங்கள், பி ஆஃப் என்ன நிறுவனத்தோட நிகழ்தகவை நம்ம ஏ த்ரீன்னு எடுத்திருக்கோம், என்ன வேணும் நல்ல கார், அப்போ நல்ல கார் எடுக்கிறது நம்ம பின்னு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு என்ன ஃபார்ம்லா, பேயிஸ் தேட்டப்படி நம்ம எழுதணும். சரியா, குறிப்பிட்டு கேட்டாங்கன்னா பேயிஸ் தேட்டத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்போது ஏ த்ரீ தான் வேணும். அப்போது தொகுதியில் என்ன வரணும், பி ஆஃப் ஏ த்ரீ இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ த்ரீ. சரியா, பகுதியில் என்ன வரணும், எல்லாமே வரணும், மூணையுமே நம்ம எழுதணும். அதாவது முதல் இது பி ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ ஒன் ப்ளஸ் பி ஆஃப் ஏ டூ இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ டூ ப்ளஸ் பி ஆஃப் ஏ த்ரீ இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ த்ரீ. எல்லாமே நமக்கு வேணும். சரியா, எல்லாத்தையும் எழுதிட்டோமா. ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், பி ஆஃப் ஏ த்ரீ, ஏ த்ரீயோட மதிப்பு என்ன பாருங்கள், ஏ த்ரீயோட மதிப்பு 0.2, பி பை ஏ த்ரீயோட மதிப்பு 0.6. அப்போ இந்த இடத்துல 0.2 இன்ட்டு 0.6 பை இந்த பகுதியை பாருங்கள், பி ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ ஒன் ப்ளஸ் பி ஆஃப் ஏ டூ இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ டூ ப்ளஸ் பி ஆஃப் ஏ த்ரீ இன்ட்டு பி ஆஃப் பி பை ஏ த்ரீ. பாருங்கள் இந்த மதிப்பு, இது அப்படியே இருக்கா, இந்த கூட்டு நிகழ்தகவு இது அப்படியே பகுதியில் இருக்கா, இந்த பகுதியில் இருக்கோட மதிப்பு தான் நம்ம இங்கே ஏற்கனவே நாங்கள் பிரதிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 0.78. பாருங்கள் இங்கே பகுதியில் இருக்கிறதும் இதுவும் சமம்தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது இதோட மதிப்பு நம்ம இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் என்ன, 0.78. எழுதிடலாமா, 0.78 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், 0.2 0.6 பெருக்கிறோம். அப்போ 0.12 பை 0.78. இப்போ பாருங்கள், தசம புள்ளிக்கு வலது பக்கத்தில் எத்தனை இலக்கம் இருக்குது, 2 இலக்கம் இருக்குது. அப்போ எதை கொண்டு பெருக்கிடலாம், 100 பை 100 கொண்டு பெருக்கிடுங்க. ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 0.12 100 பெருக்குனா 12 வந்துடும் பை 0.78 100 பெருக்குனா 78 வந்துடும். கேன்சல் பண்ணுவோமா, எந்த வாய்ப்பாடு, ரெண்டாம் வாய்ப்பாடு. ரெண்டாம் வாய்ப்பாடு பண்ணோம்னா 6 2 12, இந்த இடத்துல ரெண்டாம் வாய்ப்பாடுனா 3 2 6, மிச்சம் எத்தனை இருக்குது, 1, இங்கே வந்தால் 18, 18 என்ன வரும், 9 2 18. இப்போ நம்ம எந்த வாய்ப்பாடு பயன்படுத்தலாம், மூணாம் வாய்ப்பாடு பயன்படுத்தலாமா. பாருங்கள், 2 3 6
ஒரு மூணா மூணு மும்மூணா ஒன்பது ஈக்குவல் டு. அப்போ என்ன, தொகுதியில் ரெண்டு இருக்குது பை பகுதியில் என்ன இருக்குது, பதிமூணு இருக்குது. அப்போது என்னது வந்து, வாடகைக்கு வாங்கிய மகிழ்ந்து நல்ல நிலையில் உள்ளது, ஆனால் எந்த நிறுவனத்திலிருந்து, என்ற நிறுவனத்திலிருந்து பெறப்பட்டதற்கான நிகழ்தகவு எவ்வளவு, ரெண்டு பை பதிமூன்று. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.